பாவத்திருப்பலியில் கொண்டாடுவோம், இயேசுவின் அன்பை கொண்டாடுவோம், அவர் திருப்பலியில் கொண்டாடுவோம். நாம் அழைக்கப்பெற்றோம், பேறு பெற்றோம், அவரில் நீ படைந்தோம். நாம் அழைக்கப்பெற்றோம், பேறு பெற்றோம், அவரில் வாழ்வடைந்தோம். அவர் திருப்பலியில் கொண்டாடுவோம், இயேசுவின் அன்பை கொண்டாடுவோம், அவர் திருப்பலியில் கொண்டாடுவோம். அன்பரும் வாழ்வுறவே அவர் ஆற்றிய திருப்பலியை அவர் நினைவாய் கொண்டாடி அன்பின் பொருளுடனோ அனைவரும் வாழ்வுறவே அவர் ஆற்றிய திருப்பலியை அவர் நினைவாய் கொண்டாடியே அன்பின் பொருளுடனோ அவர் திரு இரத்த உறவில் நாம் சோதரரா அவர் திரு இரத்த உறவில் நாம் சோதர கிறிஸ்துவின் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியானது நன்றி திருப்பலியாக தங்களுடைய 27வது ஆண்டு திருமண நிறைவு நாளில் சூசேராஜ் மேரி இவர்களால் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. நன்றி திருப்பலியாக ஆழ்வின் மற்றும் குடும்பத்தினர் இத்திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மரித்த நரேந்திரா ராஜ் என்பரின் ஆண்மையிலை பாற்றிற்காக இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மரித்த ரவிக்குமார் என்பருடைய ஆண்மையிலை பாற்றிற்காக சத்யாஷினி குடும்பத்தினர் இத்திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இவருடைய கருத்துக்களோடு நம்முடைய கருத்துக்களையும் சேர்த்து நம்முடைய தேவைகளை ஆண்டவருடைய திருப்பாகத்தில் வைத்து இந்த திருப்பலியிலே ஜெயிப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் எனது அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பொது காலத்தின் திருப்பழிப்பாட்டு ஆண்டிலே பொது காலத்தின் 13 ஞாயிறு என்று இந்த நாளிலே நற்செய்தியில் நாம் காண்கின்றோம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தை, நோயின் மீது அவர் கொண்டிருந்த அதிகாரத்தை, சாவின் மீது அவர் கொண்டிருந்த அதிகாரத்தை இந்த நற்செய்தியில் நாம் காண்கின்றோம். அதே அதிகாரம், அதே வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலே என்றும் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வல்லமையாலும் அவருடைய அதிகாரத்தாலும் நம்முடைய வாழ்வானது எல்லாவித தீமைகளிலிருந்து, எல்லாவித கெடுதல்களிலிருந்து, எல்லாவித நோய்களிலிருந்து, எல்லாவித சாவுகளிலிருந்து விடுபட்ட ஒரு வாழ்க்கையாக, மகிழ்ச்சியான வாழ்க்கையாக இருக்கும்படியாக. இதோ இந்த நேரத்தில் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆண்டவருடைய திருப்பாகத்திலே ஒப்படைத்து இந்த திருப்பலியிலே நம்முடைய குடும்பத்திற்காக ஜெபிப்போம். ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் ஜெபிப்போம். இனிமாக நோயோடு வருந்து கொண்டிருக்கின்ற, மருத்துவமனையில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் ஆண்டவருடைய திருப்பாகத்தில் வைப்போம். இத்திருப்பலியிலே பங்கு கொள்ள தகுதியாக நாம் இருக்கும்படியாக இதோ இந்த நேரத்தில் நம்முடைய பாவங்களை எண்ணி பார்த்து, குறிப்பாக ஆண்டவருக்கு எதிராக நாம் செய்த பாவங்களை நினைத்து பார்த்து,
நம்முடைய குடும்பத்தினருக்கு எதிராக நாம் செய்த பாவங்களை நினைத்து பார்த்து, ஏன் சில நேரங்களிலே நமக்கு எதிராக நாம் செய்திருப்போம், அந்த பாவங்களை நினைத்து பார்த்து ஆண்டவரிடம் இந்த நேரத்திலே மனமருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவம் ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா
உமது அருளால் பூம் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்க பெற்ற நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பினீரே. அதனால் நாங்கள் தவறு எனும் இருளில் சிக்கிக் கொள்ளாமல் உண்மையின் பேரொளில் என்றும் சிறந்து விளங்க அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இருவராய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். அழகையின் போராமையால் சாவு உலகில் நுழைந்தது. சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 13 மற்றும் 15. சாவை கடவுள் உண்டாக்கவில்லை, வாழ்வோரின் அழிவில் அவர் மகிழ்வதில்லை. இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைத்தையும் படைத்தார். உலகின் உயிர்கள் யாவும் நலம் பாய்ப்பவை, அழிவை தரும் நஞ்சு எதுவும் அவற்றில் இல்லை. கீழுலகின் ஆட்சி மண்ணுலகில் இல்லை, நீதிக்கு இருப்பு என்பது இல்லை. கடவுள் மனிதர்களை அழியாமைக்கென்றே படைத்தார். தம் சொந்த இயல்பின் சாயலில் அவர்களை உருவாக்கினார். ஆனால் அழகையின் போராமையால் சாவு உலகில் நுழைந்தது. அதை சார்ந்து நிற்போர் இறப்புக்கு உள்ளாவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பதிலுரை பாடல். ஆண்டவரே உம்மை ஏத்தி புகழ்வே, ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டீர். ஆண்டவரே உம்மை ஏத்தி புகழ்வே, ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டீர். ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டீர். ஆண்டவரே உம்மை ஏத்தி புகழ்வே, ஏனெனில் நீர் என்னை கை தூக்கி விட்டீர். என்னை கண்டு என் பகைவர் மகிழ நீர் விடவில்லை. ஆண்டவரே நீர் என்னை பாதாளத்திலிருந்து ஏறி வரச் செய்தீர். சாவுக்குழியில் இறங்கிய எனது உயிரை காத்தீர். ஆண்டவரே உம்மை ஏத்தி புகழ்வே, ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டீர். ஆண்டவரே உம்மை ஏத்தி புகழ்வே, ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டீர். ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டீர். இறை அன்பரே ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். தூயவராம் அவரை நினைத்து நன்றி கூறுங்கள். அவரது சினம் ஒரு நொடி பொழுதுதான் இருக்கும், அவரது கருணையோ வாழ்நாள் முழுதும் நீடிக்கும். மாலையில் அழுகை காலையிலோ ஆர்ப்பரிப்பு. ஆண்டவரே உம்மை ஏத்தி புகழ்வே, ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டீர். ஆண்டவரே
ஏத்தி புகழ்வே ஏனில் என்னை கை தூக்கி விட்டீ ஏனில் என்னை கை தூக்கி விட்டீ ஆண்டவரே எனக்கு செவி சாயும் என் மீது இறங்கும் ஆண்டவரே எனக்கு துணையாயிரும் நீர் என் புலம்பலை கழி நடனமாக மாற்றிவிட்டீ என் கடவுளாகிய ஆண்டவரே உமக்கு என்றென்றும் நன்றி செலுத்துவே ஆண்டவர் உம்மையேத்தி புகழ்வே ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டீ ஆண்டவரே உம்மையேத்தி புகழ்வே ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டீ ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டீ இரண்டாம் வாசகம். இப்பொழுது உங்களிடம் மிகுதியாய் இருக்கிறது, அவர்களுடைய குறையை நீக்குங்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8 இறைவசனங்கள் 7-15 முடிய. சகோதர சகோதரிகளே, நம்பிக்கை, நாவன்மை, அறிவு, பேர் ஆர்வம் ஆகிய அனைத்தையும் மிகுதியாக கொண்டிருக்கின்றீர்கள். எங்கள் மேல் நீங்கள் கொண்டுள்ள அன்பும் பெருகி கொண்டே வருகிறது. அதுபோல் இந்த அறப்பணியிலும் நீங்கள் முழுமையாய் ஈடுபட வேண்டும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் செயல்களை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். அவர்கள் செல்வராயிருந்தும் உங்களுக்காக ஏழையானார். அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு அவர் இவ்வாறு செய்தார். மற்றவர்களின் சுமையை தணிப்பதற்காக நீங்கள் துன்புற வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை. மாறாக எல்லோரும் சமநிலையில் இருக்க வேண்டும் என்றே நாங்கள் சொல்கிறோம். இப்பொழுது உங்களிடம் மிகுதியாய் இருக்கிறது, அவர்களுடைய குறைகளை நீங்கள் நீக்குங்கள். அவ்வாறே அவர்களிடம் மிகுதியாக இருக்கும்போது உங்களின் குறைகளை நீக்குவார்கள். இவ்வாறு உங்களுடைய சமநிலை ஏற்படும். மிகுதியாக சேகரித்து வைத்தவருக்கு எதுவுமே மிஞ்சவில்லை, குறைவாக சேகரித்து வைத்தவருக்கு எதுவுமே குறைபடவும் இல்லை என்று மறைநூலில் எழுதியுள்ளது அன்று. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்மில் பிராகிய கிறிஸ்து இயேசுவை சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே. இயேசு படகிலேறி கடலை கடந்து மீண்டும் மறு கரையை அடைந்ததும் பெருந்திரளான மக்கள் அவரிடம் வந்து கூடினர். அவர் கடற்கரையில் இருந்தார். தொழுகைக்கூட தலைவர்களுள் ஒருவரான யாயிர் என்பவர் வந்து அவரை கண்டு அவரது காலில் விழுந்து, என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறாள், நீர் வந்து அவள் மீது உன் கைகளை வையும், அப்போது அவள் நலம் பெற்று பிழைத்து கொள்வாள் என்று அவரை வருந்தி வேண்டினார். இயேசுவும் அவருடன் சென்றார். பெருந்திரளான மக்கள் அவரை நெருக்கிக் கொண்டே பின்தொடர்ந்தனர். அப்போது 12 ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர் மருத்துவர் பலரிடம் தமக்கு உள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டவர். அவர் நிலைமை வர வர மிகவும் கேடுற்றது. அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்திற்கிடையில் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையை தொட்டார். ஏனெனில், நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று அப்பெண் எண்ணிக்கொண்டார். தொட்டவுடனே அவருடைய இரத்த போக்கு நின்று போயிற்று. அவரும் தம் நோய் நீங்கி நலம் பெற்றதை தம் உடலில் உணர்ந்தார். உடனே இயேசு தம்மிடமிருந்து வல்லமை வெளியேறியதை தம்முள் உணர்ந்து மக்கள் கூட்டத்தை திரும்பி பார்த்து, என் மேலுடையை தொட்டவர் யார் என்று கேட்டார். அதற்கு அவருடைய சீடர்கள் அவரிடம், இம்மக்கள் கூட்டம் உம்மை சூழ்ந்து நெருக்குவதைக் கண்டும் என்னை தொட்டவர் யார் என்கிறீரே என்றார்கள். ஆனால் அவர் தம் மேலுடையை தொட்டவரை காணும்படி சுற்றிலும் திரும்பி பார்த்து கொண்டிருந்தார். அப்போது அப்பெண் தமக்கு நேர்ந்ததை அறிந்தவராய் அஞ்சி நடுங்கிக் கொண்டு அவர் முன் வந்து வீழ்ந்து நிகழ்ந்தது அனைத்தையும் அவரிடம் சொன்னார். இயேசு அவரிடம், மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, அமைதியுடன் போ, நீ நோய் நீங்கி நலமாயிரு என்றார். அவர் தொடர்ந்து பேசி கொண்டிருந்த பொழுது தொழுகைக்கூட தலைவருடைய வீட்டில் இருந்த ஆட்கள் வந்து அவரிடம், உம்முடைய மகள் இறந்துவிட்டால் போதகரை ஏன் இன்னும் தொந்தரவு செய்கிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்னது இயேசுவின் காதில் விழுந்ததும் அவர் தொழுகைக்கூட தலைவரிடம், அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விடாதீர் என்று கூறினார். அவர் பேதுரு, யாக்கோபு, யாக்கோபின் சகோதரரான யோவான் ஆகியோரை தவிர வேறொருவரையும் தம்முடன் வரவிடவில்லை. அவர்கள் தொழுகைக்கூட தலைவரின் வீட்டிற்கு சென்றார்கள். அங்கே அமளியையும் மக்கள் அழுது ஓலமிட்டு புலம்புவதையும் இயேசு கண்டார். அவர் உள்ளே சென்று, ஏன் இந்த அமளி, ஏன் இந்த அழுகை, சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்கள் அவரை பார்த்து நகைத்தார்கள். ஆனால் அவர் அனைவரையும் வெளியேற்றிய பின் சிறுமியின் தந்தையையும் தாயையும் தம்முடன் இருந்தவர்களையும் கூட்டிக் கொண்டு அச்சிறுமி இருந்த இடத்திற்கு சென்றார். சிறுமியின் கையை பிடித்து அவளிடம், தலிதாக்கும் என்றார். அதற்கு சிறுமி, உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திடு என்பது பொருள். உடனே அச்சிறுமி எழுந்து நடந்தாள். அவள் 12 வயது ஆனவள். மக்கள் பெரிதும் மலைத்து போய் மெய் மறந்து நின்றார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே நாம் இரண்டு புதுமைகளை காணுகின்றோம். என்னென்ன புதுமை? இரத்தப்போக்கு குணமாகல், இன்னொன்று யாயிரின் மகள் உயிர் பெறுதல். இரண்டு புதுமைகள். இந்த ரெண்டு புதுமைகளுக்கும்
என்ன ஒற்றுமை? விசுவாசம். அதற்கடுத்தபடியாக நம்பிக்கை. விசுவாசத்தின் மறுபேர் நம்பிக்கை. குணப்படுத்த பெற்றவர்கள் இருவருமே பெண்கள். வேற நல்ல வித்தியாசமான சிந்தனை. வேற அன்புக்குரியவர்களே, 12 என்கிற எண் 2 புதுமையிலும் காணப்படுகின்றது. இந்த பெண் மூதாட்டியானவள் 12 வருடங்கள் இரத்தப்போக்கினால் துன்பப்பட்டாள். இன்னொரு இடத்தில் பார்க்கின்றோம், அந்த குழந்தை, அந்த மகள், அவளுக்கு 12 வயது மட்டும்தான். இதுதான் அந்த எண்ணை பற்றிய ஒரு ஒற்றுமை. அதன் பிறகு வேற என்ன? வேற ஏதாவது? 2 புதுமைகளிலுமே நாம் ஆண்டவருடைய கனிவை பார்க்கின்றோம். ஆண்டவருடைய கனிவையும் அவருடைய இரக்கத்தையும் பார்க்கின்றோம். ஆண்டவர் சொல்கின்ற அந்த வார்த்தைகளை பாருங்கள். மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிச்சு, அமைதியுடன் போ, நீ நோய் நீங்கி நலமாயிரு. இன்னுமாக அந்த சிறுமியிடம் சொல்லுகின்றார், தலித்தாக்கும். அது அவருடைய சொந்த மொழியிலே சொல்லுகின்றார், சிறுமியே எழுந்திரு. உணர்வு அதிகமாகும்போது, அன்பு அதிகமாகும்போது நாம் நம்முடைய சொந்த மொழியிலே தான் பேச முயலுவோம். அதைத்தான், அத்தகைய அன்பைத்தான் இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, நீங்கள் திருத்தூதர் பணிகளை படித்து பார்த்திருப்பீர்களானால் அங்கே சில விஷயங்கள் உங்களுக்கு புலப்படும். திருத்தூதர் பணி அதிகாரம் 5 இறைவார்த்தை 15 பார்க்கும் பொழுது அங்கே பார்க்கின்றோம், ராயப்பரால் மக்கள் எவ்வாறு குணமடைந்தார்கள் என்பதை. பேதுரு நடந்து செல்லும் போது அவர் நிழல் சிலர் மேலாவது படுமாறு மக்கள் உடல் நலமற்ற கட்டில்களிலும் படுக்கைகளிலும் கிடத்தி சுமந்து கொண்டு வந்து வீதிகளில் வைத்தார்கள். தெருவில் வைக்கிறாங்க, யார் யார் உடம்பு சரி அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து அப்படியே கட்டிலோட துணி வந்து வைக்கிறாங்க. எதுக்கு? இவர் போகும்போது, பேதுரு அல்லது ராயப்பர் நடந்து செல்லும்போது அவருடைய நிழலாவது படட்டும். என்ன நடக்கின்றது? அவருடைய நிழல் படுகின்றது. என்ன ஆகின்றார்கள்? மக்கள் குணமடைகின்றார்கள். இன்னுமாக அடுத்து நாம் பார்க்கின்ற திருத்தூதர் பணி அதிகாரம் 19 இறைவார்த்தை 12, பவுல் வழியாய் கடவுள் அரும்பெரும் வல்ல செயல்களை செய்து வந்தார். அவர் உடலில் பட்ட கைக்குட்டைகளையும் துண்டுகளையும் கொண்டு வந்து நோயுற்றோர் மீது வைத்ததும் பிணிகள் அவர்களை விட்டு நீங்கும், பொல்லாத ஆவிகளும் வெளியேறும். புனித சின்னப்பர் திருத்துதர் பவுல், அவர் மீது என்னது, அவங்கவுங்க அவங்களுடைய கைக்குட்டைகள் இல்லமாக ஏதாவது கையில துண்டு வைத்திருந்தா, நம்ம டவல் என்று சொல்லுவோம் அல்லவா, அதை வச்சிருந்தாங்கன்னா அவர் மேல வச்சுட்டு அதை எடுத்துட்டு போயிட்டு நோயுற்றவர்கள் மீதும் பேய் பிடித்தவர்கள் மீதும் வைக்கும் பொழுது நோய் நீங்கியது, பேயும் நீங்கியது. கிறிஸ்துவ அன்பார்ந்தவர்களே, இவர்கள் இருவரும் ஆண்டவர் அல்ல, மாறாக ஆண்டவரால் அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள். ஆனால் பார்க்கின்றோம், அவர்கள் மூலமே அவ்வளவு வல்லமை வெளிப்பட்டது. அவர்கள் மூலமாக அவ்வளவு வல்லமை. இன்னுமாக ஏன் இன்றைய நாட்களிலே கூட நாம் பார்க்கின்றோம், பல குருக்கள் ஜபிக்கும் பொழுது, ஏன் உங்களுடைய பெற்றோர்களாக இருக்கலாம், உங்களுடைய பாட்டி தாத்தா இவர்களாக இருக்கலாம், அவர்கள் உங்களுக்காக ஜபிக்கும் பொழுது புதுமைகளும் அதிசயங்களும் நடக்கின்றது. எவ்வாறு? ஆண்டவருடைய வல்லமை. அன்புக்குரியவர்கள், நாம் அடிக்கடி பாடுவோம் நம்முடைய ஜப கூட்டங்களில், ஆண்டவருடைய வல்லமை, அக்கினியின் வல்லமை, ஆவியின் வல்லமை. ஆம் அன்புக்குரியவர்களே, இது ஆண்டவருடைய ஆவியின் வல்லமை, அவருடைய கனிவின் வல்லமை, இரக்கத்தின் வல்லமை, அவருடைய அன்பின் வல்லமை, நம்மீது கொண்டுள்ள அவருடைய அன்பின் வல்லமை. இதனால் தான் நோயிலிருந்து நாம் விடுதலை அடைகின்றோம், அல்லது பிரச்சனைகளிலிருந்து நாம் விடுதலை அடைகின்றோம். இந்த நற்செய்தியானது நான் ஏற்கனவே சொன்னது போல நோயின் மீதும் சாவின் மீதும் இறைவனுக்கு இருந்த அதிகாரத்தை வெளிப்படுத்துகின்றது.
நாம் இரண்டு நிகழ்வுகளையும் பார்ப்போம். அந்த பெண், முதன் முதலாக அந்த பெண்ணை பற்றி நாம் எடுத்துக்கொள்வோம். 12 வருடங்களாய் கஷ்டம், எல்லா டாக்டர்கிட்டையும் போய் பார்த்தாச்சு. ஏறக்குறைய நம்மை போலத்தான் பல இல்லங்களிலே சிலருக்கு ஏதாவது ஒரு வழி அல்லது நோய் இருக்கும்போது அவர்கள் எல்லா மருத்துவர்களையும் பார்ப்பார்கள். எல்லா இந்த டாக்டர் இல்லைனா ஓ அங்கே போப்பா, அந்த ஊரில் ஒரு அருமையான டாக்டரா, நல்லா மருந்தெல்லாம் கொடுக்குறாராம், இப்போல இவங்களுக்கு உடனே குணமாயிடுச்சு எங்கள் சொந்தக்காருக்கென்று நாமும் வழி அனுப்பி வைப்போம். இவ்வாறாக இந்த பெண்ணும் எல்லா மருத்துவர்களையும் சந்தித்தாள். ஆனால் என்ன நிகழ்ந்தது? பலரிடம் தமக்கு உள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டாள் இந்த பெண். கடைசியாக யாரிடம் வருகின்றார்? இந்த தெய்வீக மருத்துவரிடம் அவர் வருகின்றார். உலகத்தில் உள்ள ஏன் தனக்கு தெரிந்த அனைத்து மருத்துவர்கள் நான் கண்டுவிட்டேன், இனிமேல் எனக்கு அந்த மருத்துவர் மட்டுமே உதவ முடியும், அவரால் மட்டுமே என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொண்டு வர முடியும், மகிழ்ச்சியை கொண்டு வர முடியும், இந்த நோயிலிருந்து எனக்கு விடுதலை தர முடியும் என்று நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த மகள் செல்லுகின்றார். அடுத்ததாக அவளுடைய எண்ணத்தையும் பாருங்கள், அவருடைய விசுவாசத்தையும் பாருங்கள். ஆட்டிடியூட் அண்ட் ஃபெய்த் இரண்டையும் நாம் பார்க்க வேண்டும். அந்த பெண் கொண்டிருந்த அவருடைய ஆடையை தொட்டாலாவது போதும், அவருடைய ஆடையை நான் தொட்டாலாவது போதும். இங்குதான் நாம் அங்கே நடந்த பேதுரு வாழ்க்கையில் நடந்த, சின்னப்பிரின் வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அவர்கள் நிலாவை போன்றவர்கள், நிலாவுக்கு அத்தனை வெளிச்சம் தருகின்ற வல்லமை இருக்கும் பொழுது சூரியனுக்கு, சூரியனை மிகவும்தான் நிலா பெற்றுக்கொள்கிறது அந்த வெளிச்சத்தை, அதற்கு அவ்வளவு வல்லமை இருக்கும்போது சூரியனுக்கு எவ்வளவு வல்லமை இருக்கும், அதுபோலத்தான் ஆண்டவருக்கு எவ்வளவு வல்லமை இருக்கும். ஆண்டவர் மூலமாக ஆசிரியர் பெற்ற அந்த அப்போஸ்தலர்களுக்கு அவ்வளவு வல்லமை இருக்கும்போது இவருக்கு எவ்வளவு வல்லமை இருக்கும்? அனைத்து வல்லமை படைத்த கடவுள் இவர் அல்லவா? சர்வ வல்லமை படைத்த கடவுள் இவர் அல்லவா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னுடைய எருமையை எழுதிய திருமுகம் 17:10 எடுத்து பார்க்கும்போது நான் உள்ளங்களை ஆராய்ந்து பார்க்கின்ற கடவுள், உன்னுடைய உள்ளத்தை, உன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற கஷ்டத்தை, அங்கு என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்த கடவுளுக்கு உன் உடலில் என்ன பிரச்சனை இருக்கின்றது என்பது தெரியாமல் போகுமா? ஆண்டவர் பார்க்கின்றார், இந்த மகளை கனிவோடு நோக்குகின்றார். மகளே, உன்னுடைய விசுவாசம் உன்னை குணமாக்கிச்சு. மகளே, அருமையான வார்த்தை. நாம் ஆண்டவரை தேடி செல்லும் பொழுது கஷ்டங்களிலே அல்லது கவலைகளிலே, துன்பங்களிலே, துயரங்களிலே, ஆண்டவரே அனைவரும் என்னை அவமானப்படுத்துகின்றனர், என்னால் இதை செய்ய முடியுமா, என்னால் இதை சாதிக்க முடியுமா, இந்த நோயினால் நான் வருந்துகின்றேன், என்னுடைய நிலைமை இவ்வாறு இருக்கின்றது என்று நாம் உள்ளத்தில் நினைத்து கொண்டு ஆண்டவரின் திருப்பாதத்தில் வந்து அழும் பொழுது ஆண்டவர் அமைதியாக இருப்பதில்லை, நம்மை புறம் தள்ளி விடுவதில்லை. மகனே எழுந்திரு, மகளே எழுந்திரு. இதைத்தான் நாம் வீழ்த்தில காண்கின்றோம். உன்னை திக்கற்ற மகனாக நான் விடமாட்டேன், உன்னை திக்கற்ற மகளாக விடமாட்டேன், உனக்கு பக்க பலமாக இருப்பேன், உனக்கு உறுதுணையாக இருப்பேன். ஆண்டவர் என்னையுமே போய் பேச மாட்டார், அவருடைய வார்த்தைகள் உண்மையானவை, சத்தியம், ஜீவனம் உள்ள வார்த்தைகள். ஆம் அன்புக்குரியவர்கள், நாம் சோர்ந்து போகும்போது, நம்முடைய வாழ்க்கையில் தேவைகள் இருக்கும்போது, ஏன் நம்முடைய வாழ்க்கையில் நோய் இருக்கும்போது, அல்லது சில பிரச்சனைகள் இருக்கும்போது, சவால்கள் நம்மை சந்திக்கும் பொழுது ஆண்டவரை நோக்கி விசுவாசத்தோடு ஓட வேண்டும், அவருடைய கால்களை பற்றி கொள்ள வேண்டும். ஆண்டவரே, உம்மை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை ஆண்டவரே, அனைத்து ஆசீர்வாதங்கள் உம்மிடமிருந்து தான் வருகின்றது ஆண்டவரே. இந்த எண்ணத்தோடு நாம் எப்பொழுதெல்லாம் ஜெபிக்கின்றோம் அன்புக்குரியவர்களை, நாம் வெற்றியின் மக்களாக இருப்போம் அன்புக்குரியவர்களை. அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் இந்த பெண்ணை நாம் பார்க்கின்றோம். ஆனால் பல நேரங்களிலே நம்முடைய எண்ணமானது எவ்வாறு இருக்கின்றது? ஒரே வார்த்தைகள் சொல்ல வேணா, கடவுளை நம்பாத ஒரு காட்டுவாசிங்க. இவ்வாறு தான் நாம் பல நேரங்களிலே இருக்கின்றோம் அன்புக்குரியவர்கள். அந்த மருத்துவரிடம் செல்ல வேண்டும், இவரிடம் செல்ல வேண்டும், இங்கே செல்ல வேண்டும், அங்கே எவ்வளவு பணம் செலவழித்தாலும் பரவாயில்லை, முதலில் ஆண்டவரிடமிருந்து ஆரம்பியுங்கள், அந்த தெய்வீக மருத்துவரிடமிருந்து ஆரம்பியுங்கள். இந்த மருத்துவருக்கு என்ன தெரியும்? அவர் படித்ததை வைத்து, அல்லது அவர் கற்றதை வைத்து, அவருக்கு சொல்லி கொடுக்கப்பட்டதை வைத்து
அதை வைத்துதான் அவர் மருத்துவம் செய்வார். ஆனால் அந்த கடவுளுக்கு எல்லாம் தெரியும். உன்னை படைத்த கடவுளுக்கு அனைத்தும் தெரியும். உன்னை அவர் எவ்வாறு படைத்தார், எவ்வாறு நீ இருக்கின்றாய், என்ன கஷ்டப்படுகின்றாய், எதுவும் அவருக்கு தெரியாமல் போவதில்லை. அன்புக்குரியவர்கள், அனைத்தையும் அந்த அறிந்த இறைவன், அனைத்து வல்லமும் நிறைந்த இறைவன், அனைத்தையும் ஆக்குகின்ற இறைவன், அழிப்பதில் ஆனந்தம் கொள்வதில்லை அந்த கடவுள். முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம் அருமையாக, அழிப்பதிலே நான் சந்தோஷம் கொள்வதில்லை. சிலர் சொன்னார்கள், இந்த கொரோனா என்ற பெருந்தொற்று வந்தபொழுது கடவுள் கொடுக்கின்ற தண்டனை, எல்லாரும் அழிக்க போறார், யாரும் மிஞ்ச மாட்டீங்க என்று இவ்வாறாக சொன்னார்கள். முதலாவது அலை, இரண்டாவது அலை, மூன்றாவது அலை, எல்லா வித அலைகளையும் பற்றி சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அன்புக்குரியவர்களை, ஆண்டவர் மீது நாம் நம்பிக்கை வைக்கும் பொழுது அந்த இறைவன், வல்லமையுள்ள இறைவன், சர்வ அதிகாரம் படைத்த இறைவன், உன்னுடைய நோயின் மீதும் உன்னுடைய வாழ்க்கையின் மீதும் இனிமாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தின் மீதும் அதிகாரம் கொண்டிருக்கின்ற அந்த கடவுளிடம் நம்மை நாம் ஒப்படைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்கள் நிகழும், ஆச்சரியங்கள் நிகழும். இன்றிலிருந்தாவது நாம் எதுவாக இருந்தாலும் சரி, முதன் முதலில் ஆண்டவருடைய திருப்பாதத்தில் வைப்போம், ஆண்டவருடைய திருப்பாதத்தில் வைப்போம். நிச்சயமாக வல்லமையான செயல்கள் நம்முடைய வாழ்க்கையில் கூட நிகழும். அடுத்ததாக இரண்டாவது புதுமைக்கு நாம் வருவோம். இரண்டாவது புதுமையிலே நாம் காண்கின்றோம் அவருடைய அந்த யாயர், அவருடைய விசுவாசம். அதன் பிறகு என்ன நடக்கின்றது கடைசியாக நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் அந்த இடத்திற்கு செல்லுகின்றார். அங்கே சென்று அவர் சொல்லுகின்ற வார்த்தையை கேளுங்கள், ஏன் இந்த அமளி, ஏன் இந்த அழுகை, சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறார். அதன் பிறகு என்ன பார்க்கின்றோம், மனித கண்ணோட்டம். நம்முடைய வாழ்க்கையில கூட பல நேரங்களிலே இவனுடைய வாழ்க்கை முடிந்து போயிட்டது, அழிஞ்சிட்டான், அவன் முடிஞ்சிடுச்சு, நம்ம என்னென்ன நினைச்சுமோ அவனுக்கு ஆகணும் என்று அவன் அவ்வளவுதான், வீழ்ந்து விட்டான், இனிமேல் எழமாட்டான், இனிமேல் அவனுக்கு சக்தி இல்லை, எழுவதற்கு சக்தி இல்லை, அவ்வாறு சக்தி கொடுக்க யாருமே இல்லை என்று பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே கூட இந்த எண்ணங்கள், இந்த வார்த்தைகள் வலம் வருவதுண்டு. நமக்கு எதிராக பலர் சொல்வதுண்டு அல்லது செய்வதுண்டு அன்புக்குரியவர்களை. ஆனால் இங்கேதான் ஆண்டவர் செய்கின்ற அற்புதங்களை நாம் பார்க்க வேண்டும். எவ்வாறு இந்த பெண்ணிடம் அல்லது இந்த குழந்தையிடம் ஆண்டவர் சொல்கிறாரோ, குழந்தா எழுந்திரு, சிறுமியே எழுந்திரு. மற்றவர்கள் நகைத்தார்கள், மற்றவர்கள் சிரித்தார்கள், இவருக்கு ஒரு அறிவும் இல்லை என்று ஆண்டவரை பார்த்து அவர்கள் நகைத்தார்கள். ஆனால் ஆண்டவர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தினார். இதையேத்தான் ஆண்டவர் அன்புக்குரியவர்களை சொல்லுகின்றார், மகனை மகளை சோர்ந்து போகாதே, கலங்கி போகாதே, உலகமே உன் மீது விழுந்தாலும் அல்லது துன்ப கடலில் நீ மூழ்கினாலும் நான் உன்னோடு இருக்கின்றேன், நான் உன்னோடு இருக்கின்றேன், உன்னை தூக்கி எடுப்பேன் அந்த துன்ப கடலில் இருந்து, உன்னை நான் மீட்டுக் கொள்வேன். இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகின்றார். பல நேரங்களிலே நாம் அதை அறிவதில்லை. பிரச்சனைகள் அல்லது ஏதாவது துன்பங்கள், ஏதாவது சவால்கள், புதிய புதிய குழப்பங்கள் வரும்பொழுது நாம் அதையேத்தான் திரும்ப யோசிப்போம். இந்த ஆண்டவரிடம் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். இந்த ஆண்டவர் அனைத்தையும் மாற்றி காட்டுவார். அவருடைய வல்லமை வெளிப்படுவதற்காகத்தான் இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது என்பதை நாம் பல நேரங்களிலே உணர்ந்து கொள்வதில்லை. அன்புக்குரியவர்களே, நோயுற்றவர்களுக்குத்தான் மருத்துவர். ஆண்டவருடைய வல்லமையும் அவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரங்களில் கஷ்டங்கள் வந்துதான் ஆக வேண்டும், சில நேரங்களில் சவால்கள் வந்துதான் ஆக வேண்டும், சில நேரங்களிலே பயம் வந்துதான் ஆக வேண்டும். இது எவ்வாறு நடக்குமோ, உலகமே சொல்லியிருப்போம், இவங்கெல்லாம் போய் வீடு கட்டுவாங்களா, இவங்கெல்லாம் போய் புதுசாக ஒரு கார் வாங்குவாங்களா, இவங்களால ஏதாவது செய்ய முடியுமா, இவ்வாறு பல நேரங்களில் பலர் சொல்லியிருப்பார்கள். பார்க்கலாமே அவனுடைய பொண்ணுக்கு எப்படி தான் கல்யாணம் பண்ணுறான்ட்டு, அவனுடைய பையனுக்கு எப்படி தான் கல்யாணம் பண்ண, இவ்வாறாக உலகம், இயேசுகின்ற உலகம், நம்முடைய நாம் வாழ்கின்ற உலகமானது பல நேரங்களில் நம்மை பாராட்டுவதில்லை, நம்மை மோட்டிவேட் செய்வதில்லை,
அல்லது உற்சாகப்படுத்துவதில்லை. மாறாக இவன் எப்போது வீழ்வான்? இப்போதும் இல்ல, ஆதிகாலத்திலிருந்தே, ஆபிரகாம் ஈசாக்கு அவர்கள் காலத்திலே இருந்தே இதை நாம் பார்க்கின்றோம். ஏன், ஆதாமின் காலத்திலிருந்து, காயின் ஆபெல் வாழ்க்கையிலிருந்தே நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் அப்போதே சாத்தான் ஆதாமையாவாலும் எப்போது வீழ்வார்கள் என்று அவன் யோசித்தான். அந்த சாத்தானின் எண்ணம் நம்முடைய வாழ்க்கையிலே மேலோங்கும் பொழுது எல்லாம் அன்புக்குரியவர்களே, இதைத்தான் நாம் யோசிக்கின்றோம். பல நேரங்களிலே ஒன்று பயந்து போகின்றோம், இல்லாவிட்டால் சோர்ந்து போகின்றோம். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. நமக்கென்று ஒரு வேலியை வைத்துக் கொண்டு, வேலியை அமைத்துக் கொண்டு, யாரிடமும் பேசாமல், அல்லது என் பிரச்சனை என்னோடு போகட்டும் என்று பல நேரங்களிலே நாம் எண்ணுகின்றோம். அன்புக்குரியவர்களே, அது உன்னுடைய பிரச்சனை அல்ல, அது ஆண்டவருடைய பிரச்சனை. பல நேரங்களில் நாம் இதை உணர்வதில்லை. அது ஆண்டவருடைய பிரச்சனை, அவர் சந்திக்க வேண்டிய பிரச்சனை. உன்னுடைய நோய் அல்ல, ஆண்டவர் சந்திக்க வேண்டிய நோய் அது. உன்னுடைய சூழ்நிலை அல்ல, ஆண்டவர் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை அது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய திருப்பாத்திர நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு வைப்போம். ஏனென்றால் ஆண்டவர் நம்மை அதிகம் அன்பு செய்கின்றார். படைப்பை பற்றி நாம் பார்க்கும்பொழுது ஆண்டவர் உலகத்தை எவ்வாறு படைத்தார் என்பதை கூட நாம் முதல் வாசகத்தில் கேட்டோம். ஆண்டவர் படைக்கும்பொழுது எப்படி படைக்கிறார்? எல்லாத்தையும் ஒளி உண்டாவதாக. இவ்வாறாக எல்லாத்துக்கும் சொல்வார், ஒளி உண்டாவதாக, தரை உண்டாவதாக, கடல் உண்டாவதாக. இவ்வாறாக ஒவ்வொரு படைப்பிலையும் நாம் பார்க்கின்றோம். அவர் இவ்வாறாக சொல்வார், லெட் தேர் பி லைட், லெட் தேர் பி சீ. இவ்வாறாக நாம் பார்க்கின்றோம். ஆனால் மனிதனை உருவாக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? மனிதன் உண்டாவனாக அப்படி என்று சொல்கிறாரா? என்ன சொல்லுகிறார்? ஆதியாகமம் 1:26 ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார்? மனிதனை படைக்கின்ற அந்த தருணத்திலே, மனிதனை நம்முடைய சாயலில், மனிதனை நம்முடைய சாயலில் உருவாக்குவோம், மனிதனை நம்முடைய சாயலில் உருவாக்குவோம். அவ்வளவு அன்பு நம் மீது. அதன் பிறகு 2 வருகின்ற பொழுது அங்கே நாம் பார்க்கின்றோம், 2:17 அருமையாக திரும்பவும் நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் மனிதனை எவ்வாறு படைக்கின்றார்? தன்னுடைய ஆவியை ஊதுகின்றார். தன்னுடைய ஆவி ஊதி மனிதனை படைக்கின்றார். ஒரு படைப்பாற்றலை அவனுக்கு தருகின்றார், ஒரு படைப்பாற்றலை அவனுக்கு தருகின்றார். கிறிஸ்துவ அன்பார்ந்தவர்களே, அனைத்தையும் அதைத்தான் போய் தகசனார் அருமையாக சொல்லுவார், அனைத்தையும் படைப்பான் மனுவிற்காக, மனுவை படைத்தான் தனை வணங்க தனக்காக. கடவுள் உலகில் அனைத்து பொருட்களையும் யாருக்காக கொடுத்தார் என்றால் நமக்காக கொடுத்தார். நாம் அதை ஆள வேண்டும். எவ்வாறு ஆள வேண்டும்? கடவுளை போல ஆள வேண்டும். எவ்வாறு ஆள வேண்டும்? கடவுளை போல ஆள வேண்டும். இதைத்தான் நாம் பல நேரங்களில் மறந்து விடுகின்றோம். அன்புக்குரியவர்களை, படைப்பாற்றலை தருகின்றார். ஆனால் நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே பார்க்கின்றோம், படைப்பானது ஆண்டவருக்கு நன்றியை சொல்லிக்கொண்டே இருக்கின்றது, அருமையாக தன்னுடைய வேலையை செய்கின்றது. ஒவ்வொரு கோளையும் எந்தெந்த இடத்துல வைத்தாரோ அது அவ்வாறாக சுற்றி வந்து தன்னுடைய கடமையை செய்கின்றது. செடியாக இருந்தாலும் சரி, மரமாக இருந்தாலும் சரி, அதற்கு என்ன கட்டளையிட்டாரோ அதை செய்கின்றது. தன்னுடைய ஆவியை ஊதி அதிகமாய் நேசித்த மனிதன் மட்டும் எவ்வாறு இருக்கின்றான்? படைத்த கடவுளுக்கு அவன் என்ன படைக்கின்றான் யோசித்து பார்ப்போம். படைத்த அந்த கடவுளுக்கு நாம் என்ன படைக்கிறோம்? கடவுளுக்காக நாம் என்ன செய்கின்றோம்? பிரச்சனை அல்லது ஏதாவது வரும்பொழுது ஆண்டவரிடம் வருகின்றோம். மற்ற நேரங்களில் நாம் ஆண்டவருக்காக என்ன செய்கின்றோம்? எத்தனை முறை பிறந்ததில் இருந்து இந்த நாள் வரை ஆண்டவர் செய்த அனைத்து நன்மைகளுக்காக நாம் நன்றி சொல்லியிருப்போம். இருக்கிறாங்க சில வயசான பாட்டி தாத்தா, அவங்கெல்லாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லியிருப்பாங்க, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, என் பிள்ளைங்களை பத்திரமா பார்த்துக்க ஆண்டவரே, அதுங்களை நீ தான் கண்ணும் கருத்துமா பார்த்தன ஆண்டவரே என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். நாம் இதுவரை என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? ஆண்டவருக்காக நாம் என்னத்தை படைத்திருக்கின்றோம்?
சில நேரங்களிலே நாம் நம்முடைய வீட்டில் ஏதாவது விசேஷம் வரும்பொழுது அல்லது இறந்தவர்களுக்கு ஏதாவது செய்யும் பொழுது அந்த நாளில் அவர்களுக்கு ஏதாவது படைப்போம் இறந்தவர்களுக்கு. ஆனால் இந்த வாழ்கின்ற கடவுளுக்கு நாம் என்னதை படைத்திருக்கின்றோம், என்னதை தந்திருக்கின்றோம் யோசித்து பார்ப்போம். அடுத்ததாக நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு, வாழ்கின்றவர்களுக்கு, என்னுடைய மகனாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம், பெற்றோராக இருக்கலாம், யாராக வேண்டாமலாம் இருக்கலாம், அவர்களுக்கு என்ன நாம் படைக்கின்றோம், என்ன நாம் தருகின்றோம், நம்மால் அவர்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கின்றதா? What role do I play to make my family happy or peaceful, harmonious or a blessed family in one word? எதை செய்கின்றோம் அன்புக்குரியவர்களை யோசித்து பார்ப்போம். இது ரெண்டு இதுலுமே நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா, கரெக்டாக இருந்தீங்கன்னா அன்புக்குரியவர்களே நாம் வெற்றியாளர்கள். கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிக்கொண்டு இந்த மறைவுரை நான் முடிக்க விரும்புகின்றேன். லைஃப் இஸ் ஷார்ட், வாழ்க்கை என்பது கொஞ்சம் காலம்தான். டெத் இஸ் ஷுவர், சாவு என்பது நம் அனைவருக்கும் நிச்சயம். சின் இஸ் த காஸ், பாவம் தான் அனைத்துக்கும் ஆதாரம், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த க்யூர், நம்முடைய ஆண்டவர் மட்டுமே நம்மை குணப்படுத்த முடியும். ஆகவே இந்த நான்கு விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்போதும் மனதில் நிறுத்தி வைத்துக் கொள்வோம். வாழ்க்கை என்பது கொஞ்சம் காலம்தான், சாவு என்பது நிச்சயம்தான். நம் வாழ்க்கையில் வருகின்ற கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அது பாவத்தினால்தான். ஆனால் அதிலிருந்து மீட்பதும் அதிலிருந்து உன்னை ஜெயிக்க வைப்பதும் ஒரே ஒருவர் இருக்கின்றார், அவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவருடைய திருநாமத்திலே நம்முடைய வேண்டுதல் அனைத்தையும் இந்த திருப்பலியிலே இந்த விசுவாசத்தை அறிக்கையிட்டு அவருடைய திருப்பாதத்தில் வைப்போம் நம்முடைய ஜெபங்களை. ஆமென். எழுந்து விசுவாச பிரமாணம் சொல்லுவோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த பிதாவாகிய கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், அவருடைய இயேசுவாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கற்பமாக விருப்பத்தை கண்டுமிருந்து பிறந்தார், போஞ்சி பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையின்றி மறுத்தடக்கம் செய்யப்பட்டார், பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் மறுத்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார், பரலோகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் உள்ள பிதாவாகிய சிறேசன் உலக பக்கத்தில் வீற்றிருக்கிறார், அவருக்கு இந்த ஜீவேரையும் மறித்தவரையும் நடித்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவசிக்கிறேன், பரிசுத்த கத்தோலிக்க திருச்சியை விசுவசிக்கிறேன், அச்சிசலுடைய சமூக பிரயோசனத்தை விசுவசிக்கிறேன், பாபுரத்தில் விசுவசிக்கிறேன், சரீர உத்தானத்தை விசுவசிக்கிறேன், நித்திய ஜீவியத்தை விசுவசிக்கிறேன். ஆமேன். என் பெயரால் என் தந்தையை கேட்டால் அவர் உங்கள் அவர் உங்களுக்கு அனைத்தையும் தருவார் என்று நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கின்றார். இது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினால் வானக தந்தையிடம் நம்முடைய தேவைகளை அமைதியோடு கண்களை மூடி இந்த நேரத்தில் சொல்லுவோம். வல்லமில்ல தெய்வமே, எங்களுக்கு இது தேவை, எங்களுடைய வாழ்க்கையில் இது வேண்டும் ஆண்டவரே. இதோ இதனால் அவதிப்படுகின்றோம், இந்த விஷயம் முடிந்தாக வேண்டும், இனிமாக எங்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி வேண்டும், எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்கின்ற ஒரே கடவுள் நீர் மட்டுமே. ஆண்டவரே, எங்களுடைய தேவைகளை நீர் தந்தருளும் என்று இந்த நேரத்தில் கண்களை மூடி சிறிது நேரம் அமைதியாக ஆண்டவரின் திருப்பாதத்திலே நம்முடைய தேவைகளை ஒப்படைப்போம். வல்லமில்லை தேவேனே, 1 பேதுரு 5:7 நாங்கள் வாசிக்கின்றோம். அருமையாக அவர் சொல்லுகின்றார், பேதுரு உங்களுடைய கவலைகள் எல்லாம் ஆண்டவருடைய திருப்பாதத்திலே வைத்து விடுங்கள், ஏனெனில் அவர் உங்களை பற்றி கவலைப்படுகின்றார் என்று. ஆம் ஆண்டவரே, இதை இந்த நேரத்தில் ஆண்டவரே எங்கள் மனத்தில் இருக்கின்ற கவலைகள், கஷ்டங்கள், பயங்கள், சவால்கள், சோர்வுகள் இனிமாக ஆண்டவரே இது என்னால் முடியுமா, இதோ இந்த கடன் பிரச்சனை இருக்கின்றதே அதை தீர்த்து விட முடியுமா, இதோ இந்த காலகட்டத்திலே
குடும்பத்தை நடத்த முடியாமல் ஆண்டவரே கஷ்டப்படுகின்றேனே, அதை நீரே கண்ணோக்குவீராக என்று சொல்லி ஆண்டவரே இந்த நேரத்திலே ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் வைக்கின்ற ஒவ்வொரு வேண்டுதலும் நிச்சயமாக பலிக்கும் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்களுடைய வேண்டுதல் கேட்பீராக என்று இதை இந்த நேரத்தில் நம்முடைய தேவைகளை மீண்டுமாக ஆண்டவருடைய திருப்பாதத்தில் ஒப்படைப்போம். ஆமல்ல மேல தகப்பனே, ஏதோ உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்மை நோக்கி ஆண்டவரே ஏதோ உம்முடைய திரு சந்நிதியில் இந்த நேரத்தில் எதையெல்லாம் வைக்கின்றார்களோ, அவர்கள் மனத்திலிருந்து எதையெல்லாம் இறக்கி வைக்கின்றார்களோ, அது எந்த சுமையாக இருந்தாலும் சரி, எந்த பாரமாக இருந்தாலும் சரி ஆண்டவரே, அதை நீரை எடுத்துக்கொள்வீராக ஆண்டவரே, அவர்களின் தேவையில் நீரை பூர்த்தி செய்வீராக ஆண்டவரே. ஏதோ துன்ப வேலையிலே நான் ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடினேன், அவர் என் கூக்குரலை கேட்டறினார் என்று சங்கீதம் சொல்லுகிறது ஆண்டவரே. ஏதோ உம்முடைய பிள்ளைகள் என்னவெல்லாம் ஜெபிக்கின்றார்களோ ஆண்டவரே, அந்த வேண்டுதலை நீரை கொடுத்தருள்வீராக. எரேமியா 17:14 நாங்கள் வாசிக்கின்றோம், ஆண்டவரே என்னை நலமாக்கும், நான் நலமடைவேன். ஆண்டவரே என்னை இந்த நிலையிலிருந்து விடுவித்தருளும், நான் விடுதலை அடைவேன் என்று. ஆம் ஆண்டவரே, இதோ இந்த நேரத்தில் நோயினால் வருந்துகின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் முடித்து பார்த்து சமர்ப்பிக்கின்றோம். குணமாக்கும் ஆண்டவரே, நானே உன்னை குணமாக்கும் தேவன் என்று சொன்னவரை குணமாக்குவீராக, ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்குவீராக. இதோ இந்த வேதனையிலிருந்து நான் குணம் பெற்றேன், இதோ இந்த கஷ்டத்திலிருந்து நான் விடுதலை அடைந்தேன் என்று உம்முடைய மகனும் மகளும் சொல்லும்படியாக ஆண்டவர். அதே வாஞ்சியோடு எவ்வாறு அந்த இரத்தப்போக்குடைய பெண்ணிடம் நீர் மகளே என்று வாஞ்சியோடு அழைத்து அந்த மகளை குணமாக்கினீரோ, அவ்வாறு இதே நேரத்தில் ஆண்டவரே யார் யாருக்கெல்லாம் நாங்கள் மன்றாடி கொண்டிருக்கின்றோமோ, யார் யாரெல்லாம் குணமாக வேண்டும் என்று மன்றாடி இருக்கின்றோமோ ஆண்டவரே, ஏதோ உம்முடைய வல்லமையால், ஆவியின் வல்லமையால், அதே அக்கினியின் வல்லமையால், அற்புதத்தின் வல்லமையால், உம்முடைய அன்பின் வல்லமையால் ஆண்டவரே நீரை குணப்படுத்துவீராக. இன்னுமாக அன்பு உருவான தகப்பனே, இதோ எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே இந்த விஷயங்கள் அனைத்தும் நடந்தேற வேண்டும் என்று எதற்காக நாங்கள் வேண்டிக் கொண்டிருக்கின்றோம் ஆண்டவரே. அவை அனைத்திலும் ஆண்டவரே நாங்கள் வெற்றி பெற உம்முடைய கிருபை தேவை ஆண்டவரே. நீர் எங்கள் கரங்களை பிடித்தால்தான் ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில உயர முடியும் ஆண்டவரே. இதோ உம்முடைய திருப்பாதத்தில் எங்கள் அனைவருடைய இங்குள்ள அனைவருடைய வேண்டுதலை மீண்டுமாக, யார் எல்லாம் ஆண்டவர் வீட்டிலே இருந்து ஆண்டவரே இந்த திருப்பலை பார்த்து கொண்டு தங்களுடைய தேவைகளை உம்முடைய திருப்பாதத்தில் சமர்ப்பிக்கின்றார்களோ, அவர்கள் அனைவருடைய வேண்டுதலை சமர்ப்பிக்கின்ற வேலையில் ஆண்டவரே அனைவருக்கும் ஒரு நல்ல பதிலை நீரை தருவீராக. ஆம் ஆண்டவரே, உம்முடைய பதில் எப்பொழுதும் ஆண்டவரே சிறந்த பதிலாக இருக்கும், நல்ல பதிலாக இருக்கும் என்பதை நாங்கள் அறிவோம். இதை மீண்டுமாக ஆண்டவர் உம்முடைய திருப்பாதத்தில் ஆண்டவர் எங்கள் வேண்டுதல் அனைத்தையும் வைத்து ஆண்டவர் நீர் எங்களை கைவிட மாட்டீர் என்ற நம்பிக்கையோடு, ஏனில் நீர் சொல்லியிருக்கின்றீர், நானே உன்னோடு எப்போதும் இருப்பேன், சதா காலம் இருப்பேன், உலகம் முடியும் வரை இருப்பேன், ஒருபோதும் உன்னைட்டு பிரிய மாட்டேன், ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் என்று உம்முடைய வார்த்தை மீது நம்பிக்கை வைத்து எங்கள் ஜபங்களை ஆண்டவர் உம்முடைய திருப்பாதத்தில் வைக்கின்றோம். ஏற்றுக்கொள்ளும் கர்த்தாவே, ஆமென். சகோதரிகளே, என்னுடையது உங்களுடைய மானை பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனை கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாற்றிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து படி ஏற்றுக்கொள்வாராக.
இறைவா நீரே அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் மர நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயன் அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாயிருப்பனவாக எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். எழுப்பியோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்களுமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னி மரியாவிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சி புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்கள் அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே, இரவிருந்து அறிந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என்ற இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிகின்றோ, உமது உயிர்ப்பினையும்
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை கூர்ந்து வாழுகிறோம். அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் பீட்டர் மச்சாதோ, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். தந்தையே, நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட நரேந்திரா மற்றும் ரவிக்குமார் என்னும் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர் நோக்கிலும் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நினைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போன்றேற்ற மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணைந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். சீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாள் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர் நோக்கியிருக்க பேரினிபத்திற்காகவும் எம் மித்ரா இயேசு கிறிஸ்தன் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்னென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த செம்மறி உருந்து கழைக்க பெற்ற நாம் அனைவருமே பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். தளர்ந்து போகாதே மகனே, துணிந்து போராடு. சோர்ந்து போகாதே மகளே, எழுந்து போராடு. நானும் முன்னோடு, மறந்து போகாதே என் கரமு முன்னோடு, கலங்கி போகாதே. சோகச்சுமையும் கடந்தே போகும்
ஆண்டவரை போற்றிடு, என்னுள் இருப்பதெல்லாம் அவரது திருப்பெயருக்கே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுத்து உணவாக உட்கொண்ட இப்புனித பலிப்பொருள் எங்களுக்கு வாழ்வளிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவில் அன்பினால் உம்முடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கனித்தர அருள்வீராக எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதித்து தொடர்ந்து வழி நடத்துவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிச்சு. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியுண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்த எங்கள் ஆனந்த நிலை பெறுமே.